ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் முற்றிய நிலையில் உள்ள புற்றுநோயாளிகளின் வீட்டிற்கே சென்று வழங்கும் இலவச மருத்துவ சேவைகள் அறிமுகம். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் கோவையில் உள்ள முற்றிய நிலை புற்றுநோயாளிகளுக்கு அவர்கள் வீட்டிற்கே சென்று சிறப்பு மருத்துவ வாகனம் மூலம் சென்று இலவச மருத்துவ உதவி வழங்கும் சேவை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சேவையை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையமும் ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் கிளப் மற்றும் ஆட்டிடியூட் அறக்கட்டளையுடன் இணைந்து வழங்குகிறது. இந்த சேவையை SNR அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டி லக்ஷ்மி நாராயணசாமி, ஆன்டிடியூட் அறக்கட்டளையின் தலைவர் வெங்கட் பிரசன்னகுமார், ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் கிளப் தலைவர் பெரியசாமி, இந்த திட்டத்தின் தலைவர் தாமரை செல்வன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் மருத்துவர் பி குகன் மற்றும் அறுவை சிகிச்சை புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் கார்த்திகேயன் முன்னிலையில் துவங்கி வைத்தார். இந்த சேவை குறித்து மருத்துவர் பி குகன் கூறுகையில், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் முற்றிய நிலையில் புற்றுநோயாளிகளுக்கு இலவச இறுதிநிலை சேவைகள் வழங்கும் மையத்தை இந்த ஆண்டு துவக்கத்தில் பேரூர் பகுதியில் உள்ள பச்சாபாளையத்தில் துவங்கி வைத்ததை அடுத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இறுதி நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் வழங்கும் மற்றொரு விலை மதிப்பில்லா சேவை இது. புற்றுநோயின் இறுதி கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளை வீட்டில் வைத்து பார்த்து கொள்வதற்கு குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ ரீதியான சில தகுதிகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பெரிதளவில் இது சாத்தியமில்லை என்பதால் இந்த சேவைகளை நாங்கள் அவர்கள் இல்லத்திற்கே எடுத்துச் செல்ல எண்ணினோம். அதன் விளைவே இந்த சேவை திட்டம் கோவை மாநகரின் 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இந்த சேவைகளை தேவைப்படுவோர் யார் வேண்டுமானாலும் இதற்கு தேவையான பிரத்யேக தொலைபேசி எண்ணை அழைத்து பெற்றுக்கொள்ளலாம். முற்றிய நிலை புற்றுநோயாளிகளுக்கு வழங்கும் சேவைகளில் முறையாக பயிற்சி பெற்ற நிபுணர்கள் எங்களுடைய மருத்துவ வாகனத்தில் நோயாளிகளின் இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை இலவசமாக வழங்குவார்கள். இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து பாலியேட்டிவ் கேர் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது முற்றிய நிலையில் புற்றுநோய் சிகிச்சை பெற்று நோய் முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே போய் அவர்களுக்கு தேவைப்பட்ட முதலுதவிகளை செய்வதற்காக இந்த பாலியேட்டிவ் கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை இன்றைக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் மையத்தோடு சேர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெரிடியன், அது கூட ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இவங்களும் இணைந்து இந்த திட்டத்தை துவக்கியிருக்கிறோம். மெயினாக இப்போ உங்களுக்கு தெரியும், பச்சாபாளையத்தில் புற்றுநோய் முற்றிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சிகிச்சை இலவசமாக கொடுத்தோம். இப்போ அந்த அப்படிப்பட்ட சிகிச்சை பெறவர்களில் சில பேர் அவங்க முற்றிய நிலையில் இருக்கக்கூடவங்க, அவங்களுடைய வீட்டிலேயே அவங்க இருக்கணும், பேஷண்ட்ஸோடைய உறவினர்கள், அவங்க கடைசி நேரத்தில் அவங்களுடைய நோயாளிகளுடைய உறவினர்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அவங்கள நாங்கள் கைவிட்ட மாதிரி ஆயிரும், அதனால் கூட இருக்கணும்னு பான் பண்ண. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூடவே இருந்தாலும் அவங்களால மெடிக்கல் எமர்ஜென்சிஸை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு செயல்திறன் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது, அவங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் ஏற்படுது. அப்போ எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரி என் வீட்டிலையே வந்து கொஞ்சம் முதலுதவி பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு துவங்கினா நல்லாயிருக்குமேன்னு. அந்த கோரிக்கையும் அந்த சிந்தனையும் முன்னெடுத்து நாங்கள் போகிறப்ப தான் அவங்க ரோட்டரி கிளப் ஆஃப் மெரிடியன் அண்ட் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து அவங்க உதவும் மென் வந்தாங்க. அதனால் பாலியேட்டிவ் கார் ஆன் வீல்ஸ்ன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வண்டியை ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு டிரைவரு, ரெண்டு நர்சஸ், ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்சஸ் இருப்பாங்க. தேவைப்பட்டால் டாக்டர்களும் வீட்டுக்கு வருவாங்க.